வீவர்ஸ் வெல்கம் டு திலகாஸ் டிலைட். இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான அமிர்த பெல்லம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா? 200 கிராம் அரிசி. இது வந்து நம்ம புழுங்கல் அரிசி, நம்ம சாதம் செய்வோம் இல்லையா அந்த அரிசி. 200 கிராம். 100 கிராம் பாசிப்பருப்பு. அப்போது அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவலும் அளந்து எடுத்துக்கணும். அப்புறம் இது ஏலக்காய் தூள், நெய் 100 கிராம், ஒரு சிட்டிகை உப்பு ருசிக்காக, 300 கிராம் வெல்லம். அரிசியும் பாசிப்பருப்பும் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும், 300 கிராம். இந்த பாசிப்பருப்பு லேசாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம வேக வைக்க போகிறோம். பாசிப்பருப்பு மட்டும் தனியாக வேக வைக்க போகிறோம். நல்லா வாசனை வந்துடுச்சு. இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு குக்கரில் வச்சிட்டோம், அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியும் தேங்காவும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம 2 ஹவர்ஸ் அரிசி ஊற வச்சு அதில் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், எல்லாம் வேகணும். அரிசி எல்லாமே நல்லா வேகணுன்றதால இது தண்ணியாக கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுலேயே ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கலாம். நல்லா வெந்து வந்த அப்புறம் தான் இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். வேகட்டும். இப்போது இதில் இந்த உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து அடி பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நெய் விட்டு எடுத்து வச்சதில் பாதி நெய் விடுறேன். 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருந்தேன், அது பாதி விட்டுட்டேன். நல்லா கிளறலாம். இப்போ இந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற இன்னும் கொஞ்சம் நெய்யும் விட்டு கிளறலாம். ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி. கிளறி நம்ம இறக்கிடலாம். இறக்கி ட்ரேல ஊற்றி அல்வா மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேக் மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ட்ரேல போட்டி இப்போ ட்ரேல வந்து நெய் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த அமிர்த பெல்லத்தை இது பண்ணிடலாம். இது மேலே நெய் அழகாக அப்ளை பண்ணிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதும் நமக்கு நைஃப்பில் நல்ல அழகாக கேக்காக நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ரவா கேசரி எப்படி கேக்காக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேக்காக இது வரும். நம்ம சுவையான அமிர்த வெல்லம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும், நம்ம கட் பண்ணிடலாம். ஆறட்டும். நம்மளுடைய அமிர்த வெல்லம், டேஸ்டியான அமிர்த வெல்லம். பேர் எப்படி அமிர்தம்னு இருக்கோ அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா எல்லாம் செய்த ஒரு ஸ்வீட் இது. நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.